வணக்கம். நீங்க பாத்துட்டு டெக் டேனியல், நான் தான் உங்க டேனியல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மள எம்ஐல இருந்து நிறைய பேண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ இதுமாதிரி நிறைய பேர் ஆனர் இந்த மாதிரி நிறைய விதமான பிராண்டிலிருந்து ஒரு பேனை லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது பேண்ட் லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரியல்மி அவங்களுடைய சைட்லேருந்து ரியல்மி அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேண்ட் அப்படி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, ரீட்டெயில் யூனிட் தான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதை நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி ஒரு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் அந்த ரியல்மி பாக்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமு, அப்புறம் அந்த பேண்டோட லுக் கொடுத்துருக்காங்க. சைடில் ரியல்மின்னு கொடுத்துருக்காங்க. பேக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு 6 ஸ்பெக்ஸ் மெயினாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ், ரியல்மி பேண்டு என்ன கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2999 கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ரேட். பட் இது நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு பூர்விகா இந்தமாதிரி வாங்கச்சு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். பார்த்தீங்கன்னா நான் வந்து பூர்விகா மொபைல்ஸில் வாங்கியிருக்கோம். சரி பார்த்தீங்கன்னா 1999. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 கொடுத்தாங்க. இப்போ பார்த்துக்கோங்க, 1500 வாங்கி இவங்க நம்ம எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு. ஸோ ஓகே, நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற உள்ளதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் ஒரு பெரிய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வாட்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மேனுவல் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ் தான், வேறு லாங்குவேஜ்லாம் கொடுக்கல. உங்களுக்கு இது வாரண்டிலாம் இருக்குது, இது ஓரமாச்சலாம். இப்போ வாட்சுக்கு வரலாம். ஓகே, பேண்ட் ரேட் சின்ன க்ளோஸ் லுக் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, அன்பாக்சிங் பார்த்தாச்சு, பாக்ஸில் என்ன லாக்னு பார்த்தாச்சு. இப்போ வாட்சோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்சை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருந்தால் போதும். மொபைல் போயிட்டு ரியல்மி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் லாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சில வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. லாயின் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அது இன்டர்ஃபேன்ஸ். அதாவது இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ஸ்டெப்ஸ் போயிருக்கேன், என்னோடய ஸ்டீப் டைம் எவ்வளோ, என்னோட ஹார்ட் பீட் சென்சர் எவ்வளோ. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பேசிக்காக அவங்க இவ்வளோ அவங்களே தர காட்டிடுறாங்க. இப்போ அடிஷனல் செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் வேலை செட்டிங்ஸ் ஆகிட்டுருக்காங்க போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாலே நம்மளுக்கு வாட்ச் ஃபேஸ் தான். ஸோ ஓகே, இதில் போயிடலாம். இதில் போயிட்டீங்கனாலே இதில் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம இதை சொல்லிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கனாவே உங்களுக்கு 5 ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி ஐ மீன் எம்ஐ பேண்ட் நீங்கள் இதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் கஸ்டமர் செட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வச்சிருக்கேன், லைட் ரொம்ப டல்லாக தெரியும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்ட் சின்சிங்கில் இருக்குது, பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற தெரியும். ஓகே, இதை தெரிதில் இப்போ நான் அடுத்த டிஸ்பிளே டச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மாறுது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப லைட்டாக இதாக மாறுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி இவங்க மொத்தமே 5 ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் ஏதாவது வருது, உங்களுக்கு உங்கள் கையில் பேண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு டக்குனு உங்களை ஃபோன் எடுத்து பார்க்க முடியாது. அந்தமாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் அலோவ் கொடுத்து வச்சுட்டு, அதாவது ஆக்சஸ் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு யாராவது கால் பண்ணச்சுலும் சரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிள், என்ன ஸ்பேர் மொபைல் இல்லை, ஓரளவு என்ன 2 மொபைல் தான் இருந்துச்சு, நான் 2 உங்களுக்கு பண்ணி கட்டிட்டுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஐடில் அலர்ட். இந்த அலர்ட் எப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நேரமாகவே நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, இல்லை மோர் தென் ஒரு 1 நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்கன்னா உங்கள் சின்ன அலர்ட் கொடுக்கும். அதாவது உங்கள் டைம் ஆகிடுச்சு, உங்கள் எஞ்சின் நடங்க, அதுமாதிரி சொல்ல அலாரம் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா அலாரம் நார்மலாக கொடுத்துருக்காங்க. மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி, சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க சொன்னால் அவங்களுக்கு சோம்பேத்தனை போட்டுக்கிட்டு அலாரம் தான் குடிவேன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு அலாரம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு என்ன மணிக்கு எத்தனை செகண்ட்ஸில் உங்கள் அலாரம் அடிக்கணும், ஸோ அந்தமாரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எத்தனை செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ரேட் மானிட்டர். ஹார்ட்ரேட் மானிட்டர்னு பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக இருக்குது, மேனுவலாக இருக்குது. இதில் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலாக வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாட்சே உங்கள் கையில் இருக்க சில ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுமாதிரியும் பார்த்தீங்கன்னா பேட்ரி கொஞ்சம் ட்ரெயின் ஆக தான் செய்யும். ஓகே, அடுத்த வருஷம் பச்சன் டிஎன்டி மோட். இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, எந்த வித நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் உங்கள் வாட்ச் சைலண்ட் மோடில் தூங்குற மாதிரி இருக்கும். ஓகே, அது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இருக்குது, யோகா இருக்குது, ரன், வாக், பைக், ஹைக்கிங், ஃபிட்னஸ், கிளைம்பிங், ஸ்பெண்டிங் தான் இருக்கும். பட் உங்களுடைய பேண்டில் நீங்கள் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா
இவன் உங்களுக்கு தெரியுதா? ஓகே தெரியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட், யோகா, ரன் இந்த மாதிரி மொத்தமே நாலு ஆப்ஷன், மூணு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேலை உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு நான் யோகா பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி இச்சமாக ஒரு ட்ராக் கொடுத்துக்கிறேன் இப்படி. ஓகே, இப்போ எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி டெலிவரி பண்ணிக்கிட்டேன். இப்போ கிரிக்கெட் ரன் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா பைக் பண்ணுவேன், ஸோ பைக் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ உங்கள் வாட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், கிரிக்கெட் கொடுத்துருக்காங்க, யோகா கொடுத்துறாங்க, ரன் கொடுத்துறாங்க. இது வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் ஆகும், பிகாஸ் இப்போ தான் கனெக்ட் பண்ணிக்கோம். ஸோ இது ரீபூட் ஆகணுன்னே உங்களுக்கு அங்கே பைக்னு வந்துடும், இது ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம். அப்புறம் ரைஸ் டு வேக்கப், இது ரொம்ப நல்ல மோட். இப்போ சப்போஸ் இப்படி நீங்கள் பார்க்கச்சில உங்களுக்கு வாட்ச் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ச் வேணாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் டிஸ்பிளே டச் பண்ணல, பட் தானாகவே வாட்ச் வேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல மோட் தான், ஆட்டோமேட்டிக்காக வேக்கப் ஆகுது. உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு இது லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரெகனைஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேஷன்ஸ், அதாவது தானாகவே உங்களுக்கு நீங்கள் எதாவது வாக் பண்ணுறீங்களா, ரன் பண்ணுறீங்களா, தானாகவே அது எப்படி சொல்ல தன்னுடைய ஸ்டேட்டஸை ரெகனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, எவ்வளோ ஓடி இருக்கீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காகவே அதோடைய டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மை கோல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஜாக்கிங் போக போகிறேன், இன்றைக்கி என்னோடய ஜாக்கிங்கில் நான் சுமார் இத்தனை ஸ்டெப்ஸ் நான் நடக்கணும், இல்லை நான் வாக்கிங் போகிறேன் இத்தனை ஸ்டெப்ஸ் நான் நடக்கணும், அப்படியே கோல் வச்சு நடக்கணும்னு வச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது பெர்ஃபெக்டாக இருக்கணும், எவ்வளோ நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேக் வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் உங்களோட பேண்ட் வாட்ச் கூட சென்ஸ் ஆயிரும். ஓகே, அப்புறம் பிரைட்னஸ், இந்த டிஸ்பிளேயில் பார்க்கச்சில பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிரைட்னஸ் எப்படின்னு பார்ப்போம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓவரால் அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி இந்த ரியல்மி பேண்டில் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம், ஏன்னா அவங்க பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் பிரைட்னஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க நைட் நேரத்தில் அவங்க என்ன டைமிங் படி வேணுமா அந்த மாதிரிலாம் கஸ்டமர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ரேஞ்ச், அதாவது இப்போ நான் அந்த பேண்ட் போட்டு இந்த வரைக்கும் என்னென்னலாம் ஹார்ட் பீட் வந்திருக்குன்னு பாருங்கள். 70:1 ரைஸ்க்கு 291 இந்த மாதிரி எனக்கு இத்தனை ரேஷஸ்குள்ளே இன்றைக்குள்ளே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து நான் சில வாக்கிங் போயிருந்தேன், அப்புறம் இந்த கொஞ்சம் வளர்ந்துருந்தேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் பீட் தானாகவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன், இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ச் உங்களுக்கு ரொட்டேஷன் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல உங்கள் வாட்ச் ரொட்டேஷன் மாறிச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் திருப்பி இங்கே வரையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாம் நம்மளுக்கு வாட்ச் வந்து ஸ்டேட் மோடு மாறிடுச்சு. ஸோ திருப்பி நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன், வாட்ச் தானே ரொட்டேஷன் மாறிடும். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்ல, சில பேருக்கு இப்படி பார்க்க பிடிச்சிருக்கோம், சில பேருக்கு இந்த ஆங்கிளில் பார்க்க பிடிச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு எந்த ஆங்கிளில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் செட் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் செட்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஹைட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சென்டிமீட்டரில் பார்க்குறீங்களா, சரி ஃபீட்டில் பார்க்குறீங்களா, சரி கேஜியில் பார்ப்பீங்களா, உங்கள் வெயிட்டில் பவுன்ஸில் பார்ப்பீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் சண்டேவா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க, சண்டே மாதிரி செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கலர் ஆம்ஸ்லாம் தானே ரெகனைஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா சீன்ஸ் டூ சர்வீஸ் ப்ரொவைட்னு கொடுத்துருக்காங்க. இந்த அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபிட் கூடைய உங்களுடைய பேண்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட எப்படி சொல்ல நீங்கள் ரியல்மி ஆப் லிங்க் பண்ண அவசியமே இல்லை, தானாகவே நீ கூகுள் பண்ணிக்கலாம். அப்புறம் டிவைஸ் அப்டேட், அதாவது உங்கள் டிவைஸ் எதாவது அப்டேட் வந்தால் உட்காந்து இப்போ உங்கள் ஃபோனில் ரீபூட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் மூலிமா உங்களுடைய வாட்ச் டிலே பண்ணிக்கலாம். இல்லை டிலே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் இதுவரை என்னெல்லாம் கஸ்டம் பண்ணிக்கிறீங்களோ அது எல்லாமே அழிஞ்சிடும். வாட்சோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்துல பார்த்தீங்கன்னா 90 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 90 mAh ஒரு பேண்டுக்கு போதுமான அளவு தான், பிகாஸ் நம்ம ஒன்றும் அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுவே உங்களுக்கு 90 mAh இந்த பேட்டரி கெப்பாசிட்டியே உங்களுக்கு 1 week வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஒரு நாளைக்கு என்னோடய ஃபுல் யூஸ் பண்ணி நான் பார்க்கச்சில வர பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா சிட்டியும் ஹார்ட் பீட்லேருந்து வாக்கிங் ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே ஆக்டிவேட்டில் வச்சு பார்க்கச்சில எனக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 10% பேட்டரி தான் குறைஞ்சிருக்கா பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 10 தானா, ஒரு வாரத்திலே 7 தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 70% தான் குறையும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3 தாராளமாக வரும். ஏன்னா நீ யூஸ் பண்ணுற பொறுத்துன்னு சொல்ல முடியாது, இவ்வளோ செட்டிங் ஆக்டிவ் பண்ணியதாலே உங்களுக்கு இவ்வளோ தான் வருது. ஓகே, இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீ சார்ஜ் பண்ணிச்சு உங்களுக்கு 2 ஆகும், ஏன்னா உங்களுக்கு புது பேட்டரினால் இப்படி ஆகும். அப்புறம் செகண்ட் டைம் அப்படி சார்ஜ் போட்டதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 ஆகும். ஸோ அந்த பேட்டரி ஃப்ரீக்வன்சி உங்கள் சார்ஜர் வோல்டேஜ்னு பார்க்கச்சில அது மாதிரி வரும். இதோட சார்ஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.8 சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 3.8 சார்ஜரா. ஓகே, பேண்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே வாட்சோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா தான் உங்களுடைய ஹார்ட் ரேட்டை நம்ம சென்சார் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி அப்படின்னு எதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்சை சார்ஜ் போடுறதுக்கான எப்படி சொல்ல ஸ்லாட், கொஞ்சம் செம்ம டைட்டாக இருக்குது, நானே ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீ நார்மலாக உங்கள் சார்ஜர் உங்களுடைய பவர் அடாப்டர்லையும் சரி உங்கள் பேங்க்லேயும் சரி
நீங்கள் எதில் சார்ஜ் போட நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் எதாவது சார்ஜ் போட்டுக்கலாம். சிம்பிள் டிப்ஸ் தான், ஒன்றுமே இல்லை. இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சார்ஜ் ஆகிரும். வாட்சை பற்றி ஃபுல்லி தெரிஞ்சு போய் நினைக்கிறேன். ஸோ வாட்ச்லேருந்து நீங்கள் நிறைய டிஸ் அறிஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2500 ரேஞ்ச் உங்களுக்கு வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஐலேருந்து பேண்ட் 4 அப்படின்னு மாடல் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ பேண்ட் 4க்கும் இந்த ரியல்மி கம்பேர் பண்ணச்சில கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இதில் இருக்கிறது அவங்க கொடுக்கல அதில். ஸோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1500 ரேஞ்சில் நான் ஒரு வாட்ச் பார்க்குறேன், அது நல்லா பர்ஃபெக்டாக பார்க்குறேன், எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் அப்படி அவங்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்ஜெட்டுக்கு அது மாதிரி இருக்குது. ஒரு நார்மலாக பக்கத்தில் ஒரு பேண்டு மாதிரி அங்கே அந்த கர்வ் லுக்கிலும் சரி, நம்ம சார்ஜ் போடுற டைப்லாம் சரி, எல்லாமே நமக்கு அட்வான்டேஜாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் சில நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலிமா நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, டெலிகிராம் இருக்குது. ஸோ இது மூலிமாவும் நீ நம்ம சேனலில் கூட நம்ம தொடர்பு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு பாய், சீ யூ லேட்டர், டாடா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.